ஃபாலோவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கசகசா கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் போதும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பதுங்கிடுச்சு, நம்ம இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குழம்பு மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போதும், ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக ஆட் பண்ண போதும். இப்போ வந்து நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சப்பாத்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியெலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், இது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்து புரோட்டாலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அதை நம்ம, அதாவது புரோட்டா வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ நம்ம புரோட்டாவுக்கு பதிலாக இது மாதிரி சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இது வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். வாவ், எம்மியா, ஆரோக்கியமா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக
கொத்து சப்பாத்தி ரெடி. தேங்க்யூ யூவர்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டுருக்கீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.